வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்க ராக்கி ராகேஷ். அந்த சைடு இருக்கிறது ஆர்பி, இது உங்க அன்பேக் 360. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டெக் செய்திகள் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம டெக் செய்திகள் தமிழ்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வந்து நாங்க இந்த வாரத்துக்கான நியூஸ் ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த நியூஸை இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். பார்க்க போற முதல் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுள்ல இருந்து தான் கூகுளோட ஐகான்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்றாங்க, இப்போ அந்த பிக்ல இருக்கிற மாதிரி. அடுத்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஏர்டெல் யூசரா, உங்களுக்காக தான் இந்த ஒரு நியூஸ். ஏர்டெலோட பழைய போஸ்ட்பெய்ட் பிளானான ₹399 பிளானா அவன் திருப்பி கொண்டு வரான். ஸோ கேட்கவே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பட் என்னதான் இதெல்லாம் கொண்டு வந்தாலும் கொஞ்சம் நெட்ஒர்க் ஸ்பீடையும் கொஞ்சம் அவன் இன்க்ரீஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, சாம்சங் M31S இப்போதான் அந்த ஃபோனுக்கு ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள M31 Prime ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் மாற்றலைங்க, அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். என்ன 6000 mAh பேட்ரி, 64 MP சிகனை எல்லாமே கொடுத்தாலும் அந்த எக்ஸினாஸ் 9611 சிப்பை மட்டும் மாற்றவே மாட்டேக்கிறாங்க. நிறைய சிப் செஞ்சுட்டாங்க போல, அதே சிப்போட கொஞ்சம் ப்ரைஸ் கட்டோட 16499 அமேசான் கிரேட் ஏஜென்சியில் வருது. இந்த ஃபோனை யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெக் நியூஸை போன டெக் நியூஸே சொல்லியிருப்போம். அவங்க கூகுள் வந்து அவங்க ஆப் ஸ்டோரில் நீங்கள் உங்கள் ஆப்பை போகணுன்னா 30% எனக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும், அதாவது 100% 30% டேக்ஸ் எனக்கு நீங்கள் கட்டணும் உங்கள் ரெவன்யூன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பேடிஎம் அந்த ஆப்பை பற்றி சொன்னோம். பேடிஎம் அவங்க இன் ஆப் ஸ்டோர் கொண்டு வந்ததுக்கப்புறம் கூகுள் இல்லை இது ஓகே, இப்போதைக்கு நீங்கள் கட்ட வேணாம், April 2022 நீங்கள் கட்டணும் எங்களுக்கு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் ஆப்லேருந்து அந்த 30% எங்களுக்கு ரெவன்யூவில் நீங்கள் கொடுக்க தேவைன்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எங்கிருந்து டெவலப்பர்ஸ் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பேர்டனா இருந்துச்சு, அந்த பேர்டன் உங்களுக்கு கிடையாது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது கூகுளை பத்தி தாங்க. கூகுளோட அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்துட்டு கொண்டு வராங்க. கெஸ்ட் மோட்னா ஒன்றும் பெருசா இல்லை, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்காக்னிட்டோ மாதிரி தான். நீங்க இப்போ என்னதான் வந்து அது கிட்ட சர்ச் பண்ணி கேட்டிருந்தாலும் அது திருப்பி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்காது. அதுவே இந்த கெஸ்ட் மோடோட ஃபியூச்சர். இந்த அப்டேட் கொஞ்சம் சீக்கிரமா எல்லா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் ரோல் அவுட் ஆகும்னு கூகுள் சொல்லியிருக்காங்க. அமேஸ்ஃபிட் அப்படின்ட்டு அவங்களோட ஸ்மார்ட் வாட்சோட பிராண்ட், அதை வந்துட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் October 16th அமேசானோட வெப்சைட்லேருந்து. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா ₹3499 அப்படின்னு போட்டிருக்கு. உங்களுக்கு 9 days பேட்டரி லைஃப் தருது. ஸோ இது காத்திருப்போம், எதிர்பார்த்து காத்திருக்கிற ரவி. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஹானர் வாட்ச் GS ப்ரோ கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாட்ச் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க, 17999. ஏன்னா இதில் இன்பில்ட் GPS வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களால் ஃபோன் கால்ஸ் இதுலேருந்தே பேச முடியும், ஏன்னா இன்பில்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் இதுக்குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1.39 inch AMOLED டிஸ்பிளே, மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டியோடு இருக்குது. ஸோ நீங்கள் லக்ரா எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். என்ன விலை தான் 17999, கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். இதுக்கு அப்படியே காம்படிஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போ வாட்ச் இருக்கு. ஓப்போ வாட்ச் இதே ஃபெசிலிட்டியோட 15999 வருது. அது கொஞ்சம் பெஸ்ட் ஃபீச்சர்ஸோடையும் வருது. சில வந்து பார்த்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அது வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. வந்து இப்போ இந்த ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் வந்து அந்த ஏர்பாட் ஷேப்பில் இருக்குது, ரொம்ப நல்ல சேல்ஸ் ஆகுது. இப்போ அதில் ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி, செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மி இருக்காங்க. ஸோ இவங்களும் அந்த சீப்பர் வெர்ஷன்ஸில் கொஞ்சம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இயர்ஃபோன் 2 பேசிக், இது வந்து 14.2 mm பேஸ் பூஸ்டர் டிரைவர்ஸோட 20 hours பிளே பேக்கோட வருது. சிங்கிளாக அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 5 hours பிளே பேக்கோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரியல்மி விடுங்க, இப்போ ஒன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறான், அதுவும் ரெண்டு பேரில், பில்லி க்ளோவர். பில்லிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus N10 690G அப்படின்ட்டு, இன்னொன்று OnePlus N100 460. ரெண்டுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் 5G பட்ஜெட் 4G அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன். இதெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்றாங்க, அதுவும் October 26th. இது US ரிலீஸ் பண்றாங்க, எப்போ இந்தியாவுக்கு வரும் தெரியாது. பட் இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா OnePlus N10 வந்து உங்களுக்கு ஒரு 15,000 to 20,000 குள்ள இருக்கணும். அந்த N100 பார்த்தீங்கன்னா 12,000 to 15,000 குள்ள இருக்கணும். ஒருவேளை இந்த N10 மட்டும் பக்காவா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இன்னொரு ஃபியூச்சர் மறுபடியும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கான். என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபென்சிவ் கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ஐட் ஆகிடும். இப்போ உங்களோட போஸ்ட்டில் ஏதாவது வந்துட்டு யாராச்சுன்னா தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இன்ஸ்டாகிராமே கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்துட்டு அதை வந்து ஹைட் பண்ணிடும். இந்த ஃபியூச்சர் வந்து பல மீம் பேஜுகளோ இல்லை பல இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கரெக்டாக சொன்னீங்க ரவி, கரெக்டாக சொன்னீங்க.
ஜியோ வந்து கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு பிளான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது எப்படின்னா, இப்ப ஏர்டெல்ல நீங்க இருக்கீங்க, 555 பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு 2 months யூஸ் பண்ணிருக்கீங்க, ஒன் மந்த் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கு. அந்த கிரெடிட்டை அப்படியே நீங்க ஜியோக்கு மாறும் போதும் அதே அந்த ஒன் மந்த் பேலன்ஸ் இருக்க மந்த்லயும் அவங்க அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்து லாஸும் இருக்காது. ஸோ இது ஒரு நல்ல பிளான் தான். இவங்க மோஸ்ட் எப்படின்னா, இப்ப நிறைய பேர் டெலிகாம் ஆப்ரேட்டர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த பிளான்ஸ் போயிடும், இவங்க அதை அப்படியே கிரெடிட் ஃபார்வர்ட் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். இது எல்லா டெலிகாம் சொல்யூஷன்ஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். பஜ்ஜி வந்திருக்கு, ஒன் பிளஸ் பஜ்ஜி வந்து அப்படியே வந்து ஓப்போவோட எல்லாமே ஓப்போ கீழே இருக்கிற கம்பெனிஸ் தான். இவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து இன்னைக்கு, அதாவது நீங்க இந்த நியூஸ் பார்த்துட்டு இருக்கும் போது லான்ச் ஆயிருக்கும், ஒரு நல்ல எஃபெக்டோட லான்ச் ஆகும் நினைக்கிறோம். இது ஒரு 12 mm டிரைவர்ஸ் குள்ள வரும்ட்டும் 25 hertz பிளே பேக் குள்ள இருக்கும்ன்ற ஒரு ஒரு நியூஸ் லீக் ஆச்சு. பட் அது பக்காவா தெரியல. நான் ஒருவேளை இது லீக் இது வந்து இது ரிலீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் பக்காவா எடுத்துட்டு வந்து அடுத்த வாரம் டெக் நியூஸ் தரேன். வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 4a வந்து இந்தியால லான்ச் ஆயிருக்கு. அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 29,999. இதோட ஃபியூச்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இதாக கொடுத்துருக்கான். பாத்தீங்கன்னா 12.2 MP ரியர் கேமரா, 14.76 cm டிஸ்பிளே, உங்களுக்கு 3140 mAh பேட்டரி. அதுவும் இந்த ப்ரைஸ்ல வந்துட்டு கூகுள் ரிலீஸ் பண்ணியிருக்கான். இது ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஃபோன் தான். பார்ப்போம் எப்படி இதாகுது அப்படின்ட்டு. கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா நாங்கள் வந்து கூகுள் பிக்சல் 3a லான்ச் ஆகும் போதே தெரியும் அந்த அந்த ஃபோனோட விலை கிட்டத்தட்ட 38,000. பட் இது 730G 4a அந்த கேமராவில் அவங்க எவ்வளோ வித்தா பண்ணுவாங்க நமக்கு தெரியும். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் கிட்டத்தட்ட 40. பட் தே கிராக்டு, செம்மையான ஆஃபருங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன் பிளஸ் நாடு, ரெட்மி K20 Pro, ரியல்மி X2 Pro எல்லாத்தையும் தம்சம் பண்ணிடும். ஏன்னா கூகுள் உங்களுக்கு 3 years ஸ்டேபிள் ஆண்ட்ராய்டு அப்டேட் கிடைக்கும். இப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 13, 14 வரைக்கும் கிட்டத்தட்ட அப்டேட்ஸ் கிடைக்கும். யோசிச்சு வாங்குங்க வேற ஏதோ ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி. 12 ப்ரைஸிங் லீக் ஆயிடுச்சு. லீக் ஆகுறதுன்னு சொல்றதை விட இந்த நியூஸ் நாங்கள் எடுக்க முன்னாடி இது லீக் ஆனது. பட் இப்போது வந்துருச்சு. அது நேற்று நான் நைட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஐஃபோன் 12 mini, 12 Pro, 12 Pro Max. மினி வெர்ஷனை நாங்கள் 47 இல்லை 50K குள்ள எதிர்பார்த்தேன். பட் இதுவே வந்து போன வருஷம் ஐஃபோன் 11 அளவுக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன எல்லாத்துலேயும் பிரச்சனை என்னன்னா, இந்த 12 Pro, 12 Pro Max உங்களுக்கு 3 cameras இருக்கும். வேற 12 mini and 12 உங்களுக்கு 2 cameras தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன டிஸ்பிளே, வேற 5.6 inch வந்து 12 mini இருக்கு. 12 வந்துட்டு உங்களுக்கு 6.2. இது ரெண்டுத்துலேயும் 12 Pro-லையும் 12 Pro Max-லையும் 6.4 இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு நல்ல ஆஃபர் கொடுக்கறது எதுன்னு சொல்லி ஸ்மார்ட் ஃபோனோட ஷேர்ஸை எடுத்து பார்த்ததுல அமேசான் தான் வந்து 47% ஃப்ளிப்கார்ட் 42%, ஷாய்மி 10% இருக்காங்க. மீதியெல்லாம் அதர்ஸில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது, டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அமேசான். நல்லா பண்ணுறாங்க, நல்ல ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ யூசர்ஸ் அவங்ககிட்ட போகிறாங்க. இப்போ என்னென்ன ஆஃபர்ஸு, என்னென்ன பிராண்டு கீழே இருக்குன்னு பார்க்கலாம். சாம்சங் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M21, M31 ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஆஃபரில் இருக்குது. ஒன்று வந்து 12,999 விற்குது, இன்னொன்று 18,499 ஆஃபர் டைமில் உங்களுக்கு வருது. ரெண்டுமே சோனி சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா Redmi 9 Prime 10,000 ஒரு ஃபோன் சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. 10,000 rupees கீழே ஒரு ஃபோன் சொல்லணும்னா என்னோட சஜஷன் வெறும் Redmi 9 Prime மட்டும்தான் இருக்கும். இது மட்டும்தான் இப்போதைக்கு பெஸ்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்ல. உங்களுக்கு 13 MP கேமராவோட ஒரு 4 cameras தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா 8 MP, 5,000 mAh பேட்டரி, 18W சப்போர்ட் சார்ஜிங் இருக்கு. Redmi 9 Prime 10,000 கீழே கிளியர் வின்னா. பார்த்தீங்கன்னா ரெட்மி ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இந்த வாட்டி. Note 9, Note 9 Pro Max, 10 5G, Redmi Note 8. யாரும் 10 5G வாங்க மாட்டாங்க, ஏன்னா ஒன் பிளஸ் அந்த இடத்துல இருக்கும் போது யாருமே மீக்கு போக மாட்டாங்க. Redmi Note 9, Note 9 Pro Max வந்து செம்ம ஆஃபர் தான், 3,000 கிட்ட கட் ஆகுது. வேணும்னா நீங்க இந்த சேல்ல இந்த மாதிரி போன்ஸை கிராப் பண்ணலாம். என்ன கேட்டீங்கன்னா Redmi Note 9 போதுக்குள்ள Redmi Note 8 போவேன், ஏன்னா அது குவால்காமோட 665 ப்ராசஸர், 18W ஃபாஸ்ட் சார்ஜிங், எல்லாமே அதை விட பெஸ்டாவே இருக்கும். நீங்க என்னைக்குமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி குவால்காமோட சிப்ஸ், அப்புறம் மீடியா டெக்கோட சிப்ஸ், அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸ்டர்னல் சுவிட்ச் வச்சுக்கணும். ஏன்னா குவால்காம் வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் தருவாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்டேட்ன்றது சீக்கிரமாக கம்பெனியால் கொடுக்க முடியும். ஐஃபோன் 11
செம பிரைஸ் கட்டுங்க, 68,300ல இருந்து இப்போ 49,900 போட்டா கூட 50K கீழே தான் வருது. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள் அவங்களோட ஓன் ஆன்லைன் ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்காங்க, அதுல போய் வாங்கினீங்கன்னா இப்போ நீங்க ஆப்பிள் அந்த ஆன்லைன் ஸ்டோர்ல போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 69,000 சேர்த்து அந்த போன் வரும், பிளஸ் உங்களுக்கு அந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ அதுவும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா 14,000 கிட்ட வருது, அது உங்களுக்கு ஃப்ரீயா தராங்க. பட் இப்பவே நீங்க யோசிச்சுக்கோங்க, அமேசான்க்கு போனீங்கன்னா அன்னைக்கு 50K நீங்க எடுத்துடலாம், பிளஸ் அதோட விலை பாத்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ 14,000 தான், 64,000 மொத்தமாவே முடிஞ்சிடும். இப்ப நீங்க அதுல போய் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 5 days வெயிட் பண்ணி இதுல போய் எடுக்கிறது எனக்கு கேட்டா பெட்டர் ஐடியான்னு சொல்லுவேன். அவங்களும் வந்துட்டாங்க, நாங்களும் பிரைஸ் கட் பண்றோம்ட்டு அவங்க C11 C12 அந்த ரெண்டு மிட்ரேஜ் போனையும் பிரைஸ் கட் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க சி சீரிஸ் கட் பண்ண மாட்டாங்க, இந்த வாட்டி ஏதோ கட் பண்ணிருக்காங்க. ஒன்னு 5,000 mAh, ஒன் 6,000 mAh, ரெண்டுத்துக்குமே காமனா ஹீலியோ G35 தான் ப்ராசஸர். பேட்டரி கொஞ்சம் அதிகமாக வேணும், ஒரு கேமரா எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க C12 போங்க. இல்லை 5,000 mAh இஸ் மோர் தென் யூ அதிகம் எனக்கு ஒரு நாள் யூஸுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க C11 போகலாம். 5G ஃபோன், 45K to 50K குள்ள தான் இருக்கணும் இந்த ஃபோனு. இது மட்டும் இல்லாமல் அதில் 65W வாட் சார்ஜ், ஃபர்ஸ்ட் டைம் 30W வந்து மூவ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 120Hz ஏற்கனவே பார்த்தது தான். இதோட இன்னொரு லீக் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா அது வந்து 8.4 mm திக்னஸோட 188 grams தான் இருக்கும். இப்போ வர மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் எல்லாம் 200 grams தாண்டி போயிட்டு இருக்கு, பட் இவங்க வந்து அந்த 188 அதாவது 200 grams கீழே வைக்கிறது ஒரு நல்ல நல்ல விஷயமா தான் தெரியுது. ஒன் பிளஸ் நாட் அதுவும் பிரைஸ் கட் ஆயிருக்கு, 29,000 வித்துட்டு இருந்த போன் இப்போ 27,999 இருக்கு. யாருக்காச்சும் ஓகே இந்த போன் ட்ரை பண்ணுன்னு இருந்துச்சுன்னா இந்த ஆஃபர் டைம்ல அதுக்கு நல்லா கிராப் பண்ணிக்கோங்க. நல்ல போன் தான், 765G 5G ஃபியூச்சரிஸ்டிக் போன் நினைச்சு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்க. அதிகமா அமேசான்ஸ் தான் உங்களுக்கு ஆஃபர் தர மாதிரி இருக்கு, இந்த ஸ்டைலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அமேசான்ஸ் தான் அதிக ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. பிரச்சனை இல்லை, யார் ஆஃபர் கொடுத்தா என்ன, நம்ம வாங்குற பொருள் கரெக்டா யாரோ ஒரு நல்ல டீலர் கிட்ட வந்தா போதும், அந்த பொருளை வந்து ஆஃபரை கரெக்டா பார்த்து வாங்குங்க. நிறைய வாட்சஸ் ஆஃபர்ல போடுறாங்க, நிறைய இதுவும் ஆஃபர்ல போடுறாங்க, ஸோ நோ ப்ராப்ளம், நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, எங்க ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க, எங்களை ட்விட்டர் பேஜ்ல ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் மறக்காம தட்டிட்டு போயிடுங்க. நாங்க போற வீடியோஸ் தான் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன் வரும். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நான் விடைபெற்றுக்கிறேன். நான் உங்க ராக்கி ராகேஷ், அந்த சைடு இருக்கிறது ஆர்பி. டாடா, பாய் பாய்.